स्पीकर श्री के नवास कनी जी। நன்றி மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கையின் கூடுதல் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திலே பங்கேற்று உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதி ஆண்டுக்கு 5 கோடி வழங்கப்பட்டு வருகின்றது. இப்போது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, வேலை ஆட்களினுடைய ஊதிய உயர்வு எல்லாம் திட்ட மதிப்பீடு அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த 5 கோடியை அதிகரித்து தர வேண்டும். தமிழகத்தில் 6 சட்டமன்ற தொகுதிக்கு 3 கோடி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்கப்படுகின்ற போது 6 தொகுதிகளில் உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதிக்கு 5 கோடி நிதி போதுமானதாக இல்லை. எங்களுடைய கோரிக்கையை, மக்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை முழுமையாக எங்களால் தீர்க்க முடியவில்லை. அதற்காக அந்த நிதியை அதிகப்படுத்தி தர வேண்டும். என்னுடைய பாராளுமன்ற தொகுதி மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி. மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் அவர்களுடைய படகுகள் மூலமாக விடுவிக்கப்படாததும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு தீர்வாக இந்த அரசு ஆழ்கடல் மீன்பிடிப்பு அதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. ஆனால் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு 80% மானியமும் 10% வங்கி மூலமாக கடனும் அளிக்கக்கூடிய நிலையிலே அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகள் வாங்குவதற்கு மீனவர்கள் முன்வருவதில்லை. காரணம், படகினுடைய படகிற்கு மட்டும் இந்த 80% மானியம் கொடுக்கின்றார்கள். வலை முற்ற உபகரணங்கள் வாங்குவதற்கு 40 முதல் 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது. அதையும் சேர்த்து அதிலிருந்து 80% மானியமும் 10% வங்கி கடன் முளைத்தால் மீனவர்கள் அதிகமாக அந்த படகுகள் வாங்குவதற்கு முன்வருவார்கள். சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மௌலானா ஆசாத் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் மூலமாக வழங்கப்பட்ட அந்த கல்வி உதவித்தொகை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சிறுபான்மை நல மாணவர்களுக்கு சிறுபான்மை நலத்துறை சார்பாக 1 முதல் 10 வரைக்கும் ப்ரீமெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்ட வந்த நிதி கல்வி உதவித்தொகை வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கல்வி உரிமை சட்டம் 2009 எட்டாம் வகுப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டி காரணம் காட்டி இந்த நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிதியை மீண்டும் சிறுபான்மை நலத்துறை பரிசீலனை செய்து சிறுபான்மை மாணவர்களுக்கு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கல்வித்துறையை மீண்டும் வழங்க வேண்டும். சிறுபான்மை மாணவர்கள் மற்ற மாணவர்களோடு சம வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே சமூக நீதி அடிப்படையிலே கல்வி உதவித்தொகை வழங்குவது அரசினுடைய கடமை. சிறுபான்மை மாணவர்கள் கல்வி பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பில் எந்தளவு பின்தங்கியிருக்க என்பதை சர்ச்சாருடைய நீதியரசர் சச்சானுடைய அறிக்கைகள்லாம் தெளிவாக குறிப்பிடக்கூடிய நிலையில் சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதியை நிறுத்துவது மிகப்பெரிய அநீதியாகும். அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சிறுபான்மை நலனுக்காக கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட நிதி 5,029 கோடி 4,110 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு. இதில் கல்வி உதவித்தொகை 6% குறைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டில் ஒதுக்கப்பட்ட கல்விக்கான நிதி முழுமையாக செலவு செய்யப்படவில்லை. அந்த நிதி குறைக்கப்பட்டும் முழுமையாக செலவு செய்யப்படாமல் இருந்ததால் சிறுபான்மை மாணவருடைய கல்வி பாதிக்கப்படுகின்றது. சிறுபான்மை மாணவருடைய கல்வியை தடுக்கக்கூடிய வகையிலே, வஞ்சிக்கப்படக்கூடிய வகையிலே நிறுத்தப்பட்ட நிதியை உடனடியாக மீண்டும் வழங்க வேண்டும். பிரதம மந்திரி நேஷனல் ரிலீஃப் ஃபண்டு காக நிதி முழுமையாக முறையாக மருத்துவமனைகளுக்கு விடுவிக்கப்படுவதில்லை. நாங்கள் பரிந்துரைக்கக்கூடிய அந்த பரிந்துரைகள் எல்லாம் மருத்துவமனைகளிலே எடுத்துக்கொள்வதில்லை. காரணம், எங்களுக்கான நிதி நிலுவையில் இருக்கின்றது, முறையாக வருவதில்லை என்று சொல்கின்றார்கள். அவர்கள் 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு விண்ணப்பித்தால் என்றால் 2-3 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுக்கின்றார்கள். ஏழை எளிய மக்களுடைய மருத்துவத்திற்காக கொடுக்கிற நிதியை உயர்த்தி கொடுக்க வேண்டும். உடனடியாக மருத்துவமனைகளுக்கு இருக்கக்கூடிய நிலுவைத் தொகைகளையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.